வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். அதாவது இது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா வந்து உங்கள் இன்டர்நெட் கண்டிப்பாக எப்போவுமே உங்கள் இன்டர்நெட்டு உங்கள் எப்போவுமே ஸ்லோவாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் டவர் கிடைக்காது, டவர் ப்ராப்ளம், நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க, டவுன்லோட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க கூட அந்த பெல் சிம்பல் கிளிக் பண்ணிருக்கேன். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இதாக கிடைக்கும். எப்படி ஸ்பீடாக இருக்க வைக்கிறது, ஆனால் இது வந்து உண்மையிலேயே ஸ்பீடு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணும்போது 5 நிமிஷம் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்களா 2 நிமிஷத்துலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது 10 நிமிஷம் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்களா 2 நிமிஷத்துலேயே அப்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான், இந்த ட்ரிக்கு தான் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். இந்த ட்ரிக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு தெரியணுங்களா, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ வந்து இதான் என்னோடய யூடியூப் சேனல், இந்த கேஸ்டல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல். இந்த சேனலில் போய் நான் வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டேன். அப்லோடிய வீடியோ, இப்போ ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். அது எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, நான் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்படி ஒரு வீடியோ 7 நிமிஷம் 50 செகண்ட் ஓடக்கூடிய வீடியோ, அதில் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறேன், சும்மா ஏஏ. நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இட் நோ இட்ஸ் மேட் பார்க்கு, சும்மா கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்லோடு கொடுக்குறேன். இப்போ அப்லோடு கொடுக்கும்போது கீ மேலே நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி விடுறேன் பாருங்கள். யூடியூப் அப்லோடிங் வீடியோ ப்ரிப்பேரிங் ஆகிட்டுருக்கு. ப்ரிப்பேரிங்க என்ன ஸ்லோவாகுது பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் 72 MB, 2 MB, 3 MB ஆகுது. இப்போ நான் வந்து ரொம்ப இதுவே ஸ்லோவாகிட்டு கிடக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் இதுவே நைட் டைம்லன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ இது வந்து உடனே அப்லோட் ஆகிரும், ஏன்னா இப்போ வந்து மார்னிங் டைம்ங்கிறதுனால அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அது வந்து ஈஸியாக இப்போ 11:12 அப்படின்ட்டு வரதுல, இது வந்து ரொம்ப ஸ்பீடாக போகணும்னா என்ன பண்ணணும், அப்லோட் ஆகிறது இதுவே டவுன்லோடு அதே மாதிரி தான் ஸ்பீடாக பண்ணணும். என்ன பண்ணால் அப்படியே கீழே வந்துட்டு ஏரோப்ளேன் மோடை தட்டி விட்ருங்க பாருங்கள். இப்போ ஏரோப்ளேன் மோடை தட்டி விட்டேன், டவர்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சரி, இப்போ பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் நெட்வொர்க் அப்படின்னு வருது. இப்போ மறுபடியும் ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணி விட்ருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணியாச்சு, சர்வீஸ் வந்து கிடைக்கல இன்னும். சர்வீஸ் வெயிட்டிங் ஃபார் நெட்ஒர்க், நெட்ஒர்க் கிடைச்சதுமே அது என்ன ஸ்பீடாக அப்லோட் ஆகும் பாருங்கள். இது ஒரு சின்ன ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் நைட் டைம்லேயோ உங்கள் டவர் இல்லாத இடத்துலையோ கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த ஏரோப்ளேன் மோட ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் அந்த மாதிரி போயிருக்கும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க பாருங்கள். 10, 11, 12, 14, 15, 16, 17, 18, 19 அப்போது எவ்வளோ ஸ்லோவாக இருந்தது எவ்வளோ ஸ்பீடாகுது பாருங்கள். அப்போ வந்து ஏரோப்ளேன் மோடோட மகிமை அப்படி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி இன்னும் அடுத்த ஒரு நல்ல ஐடியாவோட சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்தோட விரோதங்கள் வேலவன். தேங்க்யூ.